Hello viewers, in the video la ceiling fan oda bearing eppadi easy ah remove pannittu veetliye eppadi remove pannalam eppadi vandu pathina easy ah thirupi andha bearing ah pudhu bearing ah fix pandradendra andha video la full ah paakalam indha video skip pannama full ah paarenga indha mari connection neenga remove pannumbodhu oru photo eduthu vechukonga next time ungala connect pannumbodhu ungalku adhu easy ah irukum normally neenga capacitor la vandu change pannirupinga appo ungalku theriyum correct ah fix pannalna adhu run agadhu सो और फोटो एचुकेंगे फोटो एचिटेट नहीं नार्मला एपी रिमूव पड़ी अदार रिमूव पड़िड़ें इन मूणु सैडल मूणु बोल्ड अंत मूणु बोल्ड रिमूव पड़िड़ें इतना चलिकोड़ मेतड वह पाती वीटल वह पाती टूलूम नम्बर वीटल नार्मल टूलस वी रिमूव पड़ेदा पाकपो इतना वह पाती बेरिंग रिमूवर सो अंदमे कॉर्मला वह நம்ம வீட்ல இருக்க மெழுகு வத்திய வச்சு பேரிங் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு லைட்டா தட்டினா போதும் லைட்டா தட்டுங்க லைட்டா தட்டும் போதே வந்து பாத்தீங்கனா அது ஓபன் ஆயிடும் லைட்டா கேப் வரும் அதுல வந்து வச்சுக்கறோம் நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்க ரிமூவ் பண்ணலாம் நான் ஓபன் பண்ணிட்டேன் பேரிங் மொத்தம் ரெண்டு இருக்கும் பாட்டம்ல ஒன்னு இருக்கும் டாப்ல ஒன்னு இருக்கும் இப்ப நம்ம பேரிங் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பேரிங்மே சேஞ்ச் பண்ணிடுங்க ஏனா எதுல சவுண்ட் வருதுன்றது உங்களுக்கு டவுட்டா இருக்கும் இப்படி சுத்தி விட்டு பார்க்கலாம் பட் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது அதனால பேரிங் சேஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே ரெண்டு பேரிங்மே சேஞ்ச் பண்ணுங்க ஏனா நீங்க ஒன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கனா இன்னொன்னு திருப்பி வந்து பாத்தீனா குயிக்கா வீணா போறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப நான் இத ரிமூவ் பண்ணிட்டேன் இப்ப வந்து பாத்தீனா இது ஒரு பேரிங் எப்பயுமே கீழ இருக்க பேரிங் வந்து சின்னதா இருக்கும் மேல இருக்குறது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை விட सो इत बेरिंग नम्ब मेलगवती वेपर इत बेरिंग मेल बेरिंग कल्ड के मेरे वयर कनेक्शन वह पाती सब फेन वह पाती चिन्ह कटर अंत कट बड़ी अंत वयरे ईसियाँ सीधे वह टाइम वो इप्डा पड़ी आगण मूव पड़े लेटा तटेंगे नहींटा तटना अब वो ओपन आोसा तटनिंग कायल अटर इत फेंटन मुड़ी पड़ा कुछ टाइम सो उंगा मट पड़ूंग वाल कट और हाफ एन हवर वो बेरिंग नहीं रिमूव पड़क टाइम सब फेन मूणु वयर सब फेन वो नालु वयर सो एल वयरुमे वो प्रापर अड़पड़ वह पाती मेल एचर नान फर्स्ट टाइम रिमूव पड़े सो ना अनाल कुछ स्लोवा नहीं रे मूटी रिमूव पड़ी पलगिटीन उसिया अदार चेनल नहीं सब्सक्रेबा सब्सक्रेबी वेको इतमी वीडियोस वह पाती ना नेक्स्ट नेक्स्ट पोस्ट पड़े उदा डवट्स नहीं अंदमि वीडियोसूस ना रेडी पड़े इवलोदा ईसिया रिमूव आगे मेल ये मेल कवर कलटद वह पाती ईसी अरिंग नम्बर ईसिया रिमूव पड़ा कीरिंग रिमूव पड़क नमुक अंत कैंडल देव मेल बेरिंग वह पातीटा उक्रू ड्राइवर वे लाइटा तटना अरिंग वं पाती चिना गेप मोस्टली एल फेन इप्डा நீங்க ஒரு வாட்டி சுத்தி பாத்துக்கங்க சுத்தி பாத்து பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த பேரிங்ல ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க பேரிங்ல ஃபால்ட் இருக்கு ஏனா இது ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது லைட்டா சவுண்ட் வந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத லைட்டா தட்டுங்க ரொம்ப தட்டிடாதீங்க லைட்டா உங்களுக்கு அந்த கேப் தெரியும் சோ அந்த வரம்புல வச்சு லைட்டா தட்டுங்க நீங்க கரெக்ட்டா வச்சு करेक्टा और रे तट तटना अंत बेरिंग वह आटोमेटिक अं वीडियो उल्लेटा तटें रोम फोर्सा तटिटादी फेन अटर अवलोदा सो नहीं बेरिंग वह वंदरिंग सो इतना फेन वह पाती अड़वा இந்த பேரிங் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பேரிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றதுன்றத பார்க்கலாம் பட் அந்த பேரிங் நீங்க வந்து
ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெழுகுவத்தி தேவை. ஒரு 2 ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் மெழுகுவத்தி இருக்கும், அதுவே எனஃப் தான். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த மெழுகுவத்தியை உள்ளே வச்சு புஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங் வந்து வெளியே வந்துடும். அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பேரிங்கை பார்த்தா தெரியும். ஸோ இந்த பேரிங்கை வந்து நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ணும்போது இதில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் நியூ பேரிங் வந்து வாங்கிக்கலாம் கடையில். இப்போ நெக்ஸ்ட்டு பேரிங் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த பேரிங் கூட எடுத்துகிட்டு போடுங்க. சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதே நம்பரில் இருக்காது, சைஸ் வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் சூட் ஆகும். இப்போ இந்த பேரிங் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம் இந்த பேரிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனாக. ஸோ இது சாஃப்டாக தான் சுற்றுது. இப்போ கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த மெழுகுவத்தை சின்ன சின்ன பீஸாக நுணுக்கி அந்த ஹோல்ஸில் வந்து வச்சு நல்லா அமுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பேரிங்க்கு உள்ளே இருக்க சின்ன கேப்பில் வந்து இது ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிட்டு இந்த பேரிங்கை வந்து மேலே புஷ் பண்ணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது. பட் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க ஸ்பேஸில் எதுவும் அடிப்படாத மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிட்டு இந்த பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெழுகுவத்தி மேலே எடுத்து கொடுக்கும். ஸோ அது எப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வச்சு இதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் போல்டு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய சைஸ் போல்டு என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆலன் கீ யூஸ் பண்ணுறேன். பட் இது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, ஏன்னா இதில் கேப் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேப்பில் மெழுகுவத்தி வந்துடும். கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட போல்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான குச்சி இருந்தால் கூட போதும். ஒரு அந்த நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த கட்டை, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த கட்டையிலே அது பிடிச்சிக்கிட்டும் வரும் வந்துடும், மெழுகுவத்தியோட அந்த பேரிங் பிடிச்சிட்டும் வந்துடும். நல்லா அந்த மெழுகுவத்தி கொடுங்க. ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அந்த ப்ராசஸ் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஸ்பீடப் பண்ணிடுறேன். நீங்கள் உள்ளே கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். மெழுகுவத்தி அப்படியே ஒரு கீழே பேரிங் மாதிரி அது ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு நீங்கள் புஷ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்டும்போது கொஞ்சம் பார்த்து தட்டுங்க, கீழே தகுடு தான் அது. ஃபோர்ஸ் கொடுங்க, அதுக்குன்னு ரொம்ப கொடுத்துறாதீங்க. ஒரு மீடியமான ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து மேலே அப்படியே எழும்பி வரும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் திருப்பி அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டிக் இல்லை, சின்னது தான் இருக்குது, அதனால் அதில் வச்சு தான் நான் தட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியே தட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரிங் மேலே வரது தெரியும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துருச்சு, பாதி பேரிங் மேலே வந்துருச்சு. ஸோ மேலே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக தட்டாதீங்க. கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி வந்தோடனே நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணால் போதும், உங்கள் பேரிங் அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெழுகுவத்தியை வச்சு உங்கள் வீட்டில் இருந்த பேரிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டூல்ஸுமே வாங்க தேவையில்லை, ஏன்னா இதை நமக்கு எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுமாதிரி வச்சு கீழே வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிளாத் போட்டு பண்ணுங்கள், ஃபேன் அடிப்படாமல் இருக்கும். இப்போ ரெண்டு பேரிங்குமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் புது பேரிங்கை இப்போ எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் அந்த பேரிங்கை இல்லைனா அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் பேரிங் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேரிங்கை வச்சுட்டு புஷ் பண்ணுங்கள். லைட்டை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுக்கலாம். ஃபோர்ஸ் எங்கே கொடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொடுத்துடக்கூடாது, அந்த ஓரத்தில் எல்லாமே கொடுக்கலாம். கட்டை எதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை வச்சு கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. என்கிட்ட அது எதுவும் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்தில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இது ஒரு ட்ரில்லர் கூட வந்த டூல்ஸ் தான். இதை நான் கார்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ட்ரில்லர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுக்காக பாருங்கள், அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ஃபுல்லாக தட்டிட்டேன்.
பார்த்தீங்கன்னா அது போயிட்டு கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லர் கூட வந்தது தான், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்மூத் அந்த அளவுக்கு இருக்கும் அது. ஸோ மேலே இருக்க பேரிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்க பேரிங் எப்பவுமே கீழே இருக்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது கன்ஃபியூஷனே தேவையில்லை. நீங்கள் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா டாப் வரும், சின்னதை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வரும். வச்சு ப்ரெஸ் பண்ணாலாம் கண்டிப்பாக அது போகாது, லைட்டாக தட்டும்போது தான் இது வந்து சீட்டிங் ஆகும். இப்போ சீட்டிங் ஆனவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த காயில் அதெல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், ஸோ உங்களுக்கு டைட்டாகும். ஸோ போல்ட் டைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணமோ அப்படி பண்ணிவிடுங்க. கனெக்ஷன் டவுட் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.